வணக்கம் நண்பர்களே, இது நம்ம டூ ஸ்ட்ரோக் தமிழ். இன்றைக்கு பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல நம்ம கேப்டன் ஜாக்ஸ்பரோட டைலாக்ஸ்ல இருந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனல் வீடியோ. அவரோட ரியல் நேம் ஜானி டெப், பட் மேக்ஸிமம் கேப்டன் ஜாக்ஸ்பரோன்னு சொன்னாதான் எல்லோருக்குமே தெரியும். நீ புத்திசாலியா இல்ல முட்டாளா? பாக்குறதுக்கு முட்டாள் மாதிரி இருந்துகிட்டு புத்திசாலித்தனமான காரியங்களை செய்த இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அது அவ்வளவு எளிதல்ல. அதுக்காக அவர் எவ்வளவு உழைச்சிருப்பாரு, அதற்கான பலன் தான் இது. உழைப்பிற்கேற்ற ஊதியம் தான் கிடைக்கும், அவரோட உழைப்பிற்கான பலன் தான் இந்த வளர்ச்சி. நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு புரிஞ்சுக்க முடியலையே. புரிஞ்சுக்க முடியலையா? நான் எப்போ என்ன பண்ணுவேங்கிறது எனக்கே புரியலையே. உனக்கு புரியும், ஆனா நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு, இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோமோ அதுக்கான பலன் தான் நமக்கு வந்துச்சு. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதே தான் அறுவடை செய்வோம், அதே தான் அவரும் சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம என்ன பண்றோமோ அதற்கான பலன் தான் நமக்கு வந்து சேரும். நம்ம நல்லதை செஞ்சா நல்லதை அறுவடை செய்வோம், கெட்டதை செஞ்சா கெட்டதை தான் அறுவடை செய்வோம். நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காதது நிறைய நடக்கும், ஆனா எதிர்பார்த்தது மேக்சிமம் நடக்காது. வீட்டுல நம்ம எதையாவது தொலைச்சிருவோம், எவ்வளவுதான் வீட்டை தேடினாலும் அந்த பொருள் கிடைக்காது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் யதார்த்தமா வேற எதையாவது தேடும் போது அந்த பொருள் கிடைக்கும். அது மாதிரி நம்ம கூட இருந்தவங்களே, நம்ம கூட க்ளோஸா இருந்தவங்களே ஒரு நாள் வேர்க்கலாம். அப்ப நம்ம மனசுல நம்ம மேலதான் தப்பு இருக்குமோ, ஒரு நல்ல உறவை தொலைச்சிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். ஆனா அந்த நினைப்பு மட்டுமே இருக்க கூடாது. இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு, எத்தனையோ ப்ராப்ளம்ஸ நம்ம சந்திக்க வேண்டியது வரும், அதையெல்லாம் தாண்டிதான் நம்ம ஜெயிக்கணும். ஒரு நாள் எதிர்பார்க்காத போது அவங்களே நம்மளை வந்து தேடி வருவாங்க. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு சில தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. நமக்கு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம நினைச்சது நடக்கும். நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம எதிர்பார்த்தது கூட கிடைக்கலாம். அங்கேயே தொங்கிக்கிட்டு நான் சொல்ல போறத கவனமா கேளு. வாழ்க்கையே பல ஆச்சரியங்கள் நிறைஞ்சா அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மறுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. கேப்டன் ஜாக்ஸ்பரோ சொன்னதுதான், வாழ்க்கையே பல ஆச்சரியங்கள் நிறைந்தது, அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை மறுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. சில விஷயங்களை சாதிக்க நினைச்சாலும் சாதிக்க முடியாம போயிடுது, ஏன்னா சாதனைங்கிறது சாதனையாளர்களுக்கு சொந்தமானது. அப்படின்னா நீ சாதிக்கலன்னு சொல்ல வரீங்க? அப்படின்னு யார் சொல்ல போறோம்? நான் என் இலக்குல இருந்து தவறினதே இல்லை, ஏன்னா நான் சாதிக்க பிறந்தேன். கேப்டன் ஜாக்ஸ்பரோ சொல்லுவாரு, உலகத்துல சில விஷயங்களை நம்ம சாதிக்க நினைச்சாலும் சாதிக்க முடியாது, ஏன்னா அது சாதனையாளர்களுக்கு சொந்தமானது. அப்போ அவரோட ஃப்ரெண்டு, நீ சாதிக்கலன்னு சொல்ல வரியான்னு கேட்பாரு. அதுக்கு அவரு, நான் இலக்குல இருந்து தவறினது இல்லை, ஏன்னா நான் சாதிக்க பிறந்தவன் சொல்லுவாரு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ரேசிங்ல கலந்துக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்றோம், அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கை முடிவு பண்ணிட்டு தான் வண்டியவே எடுக்கணும். இலக்குல இருந்து நம்ம எப்ப தவறுறோமோ அப்பவே அந்த வெற்றி வேறு ஒருவருக்கு சொந்தமாயிருது. அதனால நம்ம என்ன முழுவதும் நம்ம அடைய போற இலக்க நோக்கி தான் இருக்கணும். இலக்குல இருந்து ஒருபோதும் தவறக்கூடாது, அப்பதான் அந்த வெற்றி நமக்கு சொந்தமாகும். நம்ம எல்லோருமே சாதிக்க பிறந்தவர்கள் தான், அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இலக்குல இருந்து தவறுறவங்க சாதனையாளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்படுறாங்க, தவறாதவங்க சாதனையாளர்கள் பட்டியலில் நிலைத்து நிற்கிறாங்க. எல்லோருக்குமே சாதிக்க வாய்ப்பு கிடைக்கும், அதை சரியா பயன்படுத்திக்கிறவங்க சாதிக்கிறாங்க. சாதிக்க நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகும், ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வர்ற சோதனை தான் பெரிய வேதனை. அப்போ அவரோட ஃப்ரெண்டு, நீ சாதிக்கலன்னு சொல்ல வரியான்னு கேட்பாரு. அதுக்கு அவரு, நான் ஒன்று நினைச்சா அதை அடையாம விடமாட்டேன்னு சொல்லுவாரு. எக்ஸாம்பிளுக்கு, நம்ம யாருமே ஏற முடியாதுன்னு சொல்ற ஒரு மலையில ஏற போறோம். ஏறும்போது என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் ஏறுவோம். ஏறும்போது வர்ற சோதனையெல்லாம் பார்த்துட்டு இது என்னடா பெரிய வேதனையா இருக்குன்னு நினைச்சோம்னா நம்ம சாதிக்க முடியாது. நம்ம ஒன்று நினைச்சா அதை அடையாம விடக்கூடாது, எவ்வளவு சோதனை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருக்கணும், அப்பதான் நம்ம சாதிக்க முடியும். நம்ம ஒன்று நினைச்சா அதை அடையாம விடக்கூடாது, எவ்வளவு சோதனை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருக்கணும், அப்பதான் நம்ம முழுசா சாதிக்க முடியும். எப்போ சாக போறோம்னு நம்மள யாருக்குமே தெரியாது. மனுஷனோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமான நிமிஷங்களா தான் இருக்கும். எப்ப சாக போறோம்னு நம்மள யாருக்குமே தெரியாது. மனுஷனோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமானதுதான். எக்ஸாம்பிளுக்கு, எக்ஸாம் எடுத்துக்குவோம். பத்து நாள் லீவ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நாளைக்கு படிச்சுக்கோம்னு முடிவு பண்ணிட்டு எக்ஸாம்க்கு முத நாள் கூட படிக்க மாட்டோம். நைட்டு உட்காந்து படிப்போம்னு சொல்லிட்டு நைட்டும் படிக்க மாட்டோம். எக்ஸாம்க்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து படிச்சு எப்படி பாஸ் பண்ண முடியும்? அப்படியும் வாய்ப்பு இருந்தாலும் இத்தனை நாள் படிக்காத ரெண்டு மணி நேரத்திலேயே படிக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டு அப்பவும் படிக்க மாட்டோம். ஒரு சில கேம்ஸ்ல எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது, அதனால தோத்துடக்கூடாதுன்னு ஒரு செகண்டை கூட வீணடிக்காம விளையாடுவோம். ஆனால் லைஃப்ல ஒவ்வொரு செகண்டையும் வீணடிச்சுக்கிட்டு தான் நம்மள நிறைய பேர் இருக்கும். கேம்ல தோத்தா கூட வேற ஐடியில ரீஎன்ட்ரி கொடுக்கலாம், ஆனால் லைஃப்ல நினைச்சா கூட ரீஎன்ட்ரி கொடுக்க முடியாது. அதனால இனிமேலாவது ஒவ்வொரு செகண்டையும் வீணடிக்காம யூஸ்ஃபுல்லா மாத்திக்குவோம். ஃபைனலாக கேப்டன் ஜாக்ஸ்பரோட ஒரு டைலாக், நம்ம எத்தனை நாள் வாழ போறோம்னு முக்கியம் இல்ல, சரித்திரம் நம்ம பேரை சொல்லு. நம்ம எத்தனை நாள் வாழறோங்கிறது முக்கியம் இல்ல, சரித்திரம் கேப்டன் ஜாக்ஸ்பரோன்னு என் பேரை சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற விதத்தில் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேப்டன் ஜாக்ஸ்பரோட உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற விதத்தில் இருந்த டைலாக்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.
மேலும் இது மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்க நம்ம டூ ஸ்ட்ரோக் தமிழை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. டூ ஸ்ட்ரோக் மற்றும் ஃபோர் ஸ்ட்ரோக் ஜாவா பைக்குகளை ரிப்பேர், அதாவது பழுதுபார்க்க நம்ம ஏஆர்எஸ் டூ வீலர் ரிப்பேர் ஒர்க்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதனுடைய முழு விவரமும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.